நான் செலின் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம ஹேர் பொல்யூஷன் பத்தி பார்க்க போறோம். யூனிட் 9 பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட்ல ஹேர் பொல்யூஷன் என்பது ஒரு முக்கியமான கான்செப்ட். இந்த கான்செப்ட்ல இருந்து அட்லீஸ்ட் 1-2 க்வெஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பிளீஸ் எஜினா தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல கூட பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணும் போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஹேர் பொல்யூஷன் என்பது ஏதாவது சேஞ்சஸ், அதாவது இயற்கைக்கு மாறுபட்ட சேஞ்சஸ் நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கிற காற்றுல ஏற்படும் போது அந்த மாற்றம் நம்மளுடைய ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அதை தான் நம்ம ஹேர் பொல்யூஷன் சொல்றோம். ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதெல்லாம் நோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டைப் ஆஃப் பொல்யூட்டன்ட், அதாவது எதெல்லாம் காற்றை மாசுபடுத்துதுன்றதுக்கு நிறைய டைப் இருக்குது, அதை பற்றி பார்க்கணும். அதுக்கப்புறம் காசஸ், அதாவது இந்த பொல்யூட்டன் உருவாகிறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஹெல்த் எஃபெக்ட், ஹெல்த்தை வந்து எப்படிலாம் இதை வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வரைக்கும் கேட்ட க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இந்த மூணு டாப்பிக்கும், அதாவது இந்த மூணு பாயிண்ட்டையும் வந்து பேஸ் பண்ணி தான் சுற்றி சுற்றி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் நம்ம இது பேஸாக எடுத்துக்கோங்க. இதில் தரவாக இருந்தோன்னா இதுலேருந்து கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஒரு டைப்பாக டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம கார்பன் மோனாக்சைடு பத்தி பார்ப்போம். ஸோ கார்பன் மோனாக்சைடு எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கப்பலின் கார்பன் டஸ் நாட் பர்ன் கம்ப்ளீட்லி, அதாவது எரிபொருளில் இருக்கிற கார்பன் பாதி எரிஞ்சு எரியாத நிலைக்கு வரும்போது அது கார்பன் மோனாக்சைடு கேஸாக மாறுது. இந்த கேஸுக்கு கலரோ ஸ்மெல்லோ இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டார் வெஹிக்கல். ஸோ இருக்கக்கூடிய எல்லா மோட்டார் வெஹிக்கல், அதாவது ஸ்கூட்டர், கார், எதுலாம் வந்து பெட்ரோல் டீசலால் ரன் ஆகுதோ இந்த மாதிரி மோட்டார் வெஹிக்கல்னால இந்த கார்பன் மோனாக்சைடு கேஸ் நிறையா ரிலீஸ் ஆகுது. ஸோ ஒன்றும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கார் எடுத்துக்கோங்க. கார் எப்படி ரன் ஆகுது, அதில் இருக்கக்கூடிய பெட்ரோல் இல்லை டீசல் வந்து நம்ம ஃபில் பண்ணும்போது அது ரன் ஆகும் இல்லையா. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பெட்ரோலோ இல்லை டீசலோ வந்து பேர்ன் ஆக ஆரம்பிக்கும், அதாவது எரிய ஆரம்பித்தோடனே அந்த கார் வந்து மூவ் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸ் அப்போ அந்த பெட்ரோலில் தான் வந்து நம்ம ஃபியூவல்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃபியூவலில் இருக்கக்கூடிய கார்பன் வந்து சரியா எரியாமல், அதாவது கம்பஸ்ட் ஆகாமல் போகும்போது அது கார்பன் மோனாக்சைடு கேஸை வந்து ரிலீஸ் பண்ணி அந்த கேஸ் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஹேரோட கலக்குது. ஸோ இதுதான் வந்து கார்பன் மோனாக்சைடு வந்து உருவாகிற விதம். ஸோ இது வெறும் மோட்டார் வெஹிக்கல் மட்டும்தான் இந்த கார்பன் மோனாக்சைடை ரிலீஸ் பண்ணி தான் கேட்டிங்களா, மோட்டார் வெஹிக்கல் மட்டும் இல்லை, இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த மாதிரி ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி நம்ம விறகுலாம் கொளுத்துறோம் இல்லையா, அதுலேருந்து கூட கார்பன் மோனாக்சைடு ரிலீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்மோக் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ சிகரெட் ஸ்மோக் பண்ணுறதுலேருந்து கூட கார்பன் மோனாக்சைடு கிரியேட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து கார்பன் மோனாக்சைடு எப்படி உருவாகுது, எங்கேருந்து வருதுன்றதுக்கான அர்த்தம். ஸோ கார்பன்ன்றது வந்து ஒரு நேச்சுரல் கெமிக்கல் காம்போனன்ட் தான். அது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஈவன் ஹியூமன் பாடியில் கூட 10% ஆஃப் கார்பன் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் கெமிக்கல் காம்போனன்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் வந்து சரியாக பேர்ன் ஆகாமல் போகும்போது அது வந்து ஒரு பாய்சனஸ் கெமிக்கலாக, அதாவது கேஸாக வந்து ரிலீஸ் ஆகுது. கார்பன் மோனாக்சைடுனால ஏற்படக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸஸ் பார்த்தீங்கன்னா, கார்பன் மோனாக்சைடு என்ன பண்ணும் நம்ம ஹியூமன் பாடியை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ வந்து நம்மளுடைய ஆக்சிஜன் நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய ஆர்கனுக்கு போய் சேராது. ஆர்கனும் போது ஹார்ட், பிரெயின் இந்த மாதிரி ஆர்கனுக்கு போய் சேராது. ஸோ இதோட சிம்டம்ஸ் எப்படிலாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஹெட்ஏக் இருக்கும், தலைவலி வரும், டிசினஸ், தலைச்சுற்றல் வரும், நோசியா, வாமிட்டிங் சென்சேஷன், ஃபத்திக், ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஓவர் எக்ஸ்போஷர் ஆகிட்டோம்னா நம்மளுடைய பார்வை இழப்புக்கு சான்சஸ் இருக்குது, அதுமாதிரி டெத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி கருவில் இருக்கிற சிசுக்கும் இது ரொம்ப ஆபத்து. நெக்ஸ்ட்டு பார்ட்டிகுலேட் மேட்டர், இதை வந்து பார்ட்டிக்கல் பொல்யூஷன் சொல்லலாம், ஷார்ட்டாக பிஎம்னு டினோட் பண்ணுவாங்க. ஸோ இதோட ஃபார்ம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ப்ரீவியஸாக கார்பன் மோனாக்சைடு பார்த்தோம், அது வந்து கேஸ் ஃபார்மில் இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த பிஎம் வந்து என்ன மாதிரியான ஃபார்மில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் பார்ட்டிக்கல் சொல்கிறாங்க, சாலிட் பார்ட்டிக்கல்ன்றாங்க. அதாவது மண் எடுத்திங்கன்னா அந்த மண்ணை எல்லாமே வந்து குட்டி குட்டி கல்லால் வந்து மண்ணாக ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஒரு அந்த மண்ணில் கூட ஒரு குட்டி கல் எடுத்தீங்கன்னா அந்த கல்லை விட குட்டி
மைக்ரான் ரொம்ப சின்னதான கற்கள்லாம் வந்து நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய வாட்டர் ட்ராப்ஸோட கலந்துடும். அதாவது நம்ம நம்மளை சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியர்ல ஈரத்தன்மை இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஈரத்தன்மை எப்படி உருவாகுது, அதுல வந்து நிறைய வாட்டர் ட்ராப்ஸ் இருக்கிறதுனால தான் ஈரத்தன்மை. அந்த வாட்டர் ட்ராப்ஸ், அந்த வாட்டர் ட்ராப்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத வாட்டர் ட்ராப்ஸ்ல இந்த கண்ணுக்கு தெரியாத கற்கள் வந்து போயிட்டு மிக்ஸ் ஆகி இருக்கும், அட்மாஸ்பியர்ல இருக்கும். ஸோ இதைதான் வந்து பிஎம், அதாவது பர்டிகுலர் மேட்டர்னு சொல்றாங்க. ஸோ ஒரு சிட்டியில வந்து பொல்யூஷன் இருக்கா இல்லையா, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்றத வந்து இந்த பர்டிகுலர் மேட்டரை வச்சு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த பிஎம்ன்றது மேட் அப் ஆஃப் வாட்டர். இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து கலந்து இருக்கு. எதெல்லாம் இதுல இருக்குதுன்னா, நைட்ரேட்ஸ் இருக்கு, சல்ஃபைட் இருக்கு, ஆர்கானிக் கெமிக்கல்ஸ், மெட்டல், சாயில், டஸ்ட் பார்ட்டிகல், அலர்ஜியன், இந்த மாதிரியான காம்போனன்ட்லாம் சேர்ந்ததான் வந்து இந்த பர்டிகுலர் மேட்டர்னு சொல்லலாம். இந்த பிஎம் சொல்லக்கூடிய பொல்யூஷன் வந்து எதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா, அஸ் யூஷுவல் மோட்டார் வெஹிக்கல்ல இருந்தும் இண்டஸ்ட்ரியில இருந்தும் பர்னிங் ஃபயர் வுட்டை வந்து நம்ம கொளுத்துறதுனாலையும் இந்த பிஎம் வந்து கிரியேட் ஆகுது, அதுல இருந்து தான் வருதுன்றாங்க. அதே மாதிரி பர்னிங் புஷ் ஃபயர்னு சொல்லுவாங்க. புஷ் ஃபயர்ன்றது சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா காட்டுலேயோ எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா புல்வெளிகளெல்லாம் வந்து எரிய விடுவாங்க, தேவையில்லாத செடிகள்லாம் கொளுத்தி விடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணும் போதும் இந்த மாதிரியான பொல்யூஷன் வந்து கிரியேட் ஆகுது. அதே மாதிரி டஸ்ட்ரோம், அதாவது புயல் அடிக்கும் போது இந்த சூறாவளிலாம் வரும்போது அந்த தூசிலாம் பறக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பறக்கும் போதும் இந்த பிஎம்ன்ற பொல்யூஷன் வந்து கிரியேட் ஆகுது. இந்த பார்ட்டிகுலேட் மேட்டரை வந்து ரெண்டு டைப்பா பிரிக்கலாம், ஒன்னு பிஎம் 10, இன்னொன்னு வந்து பிஎம் 2.5. ஸோ இது ஏன் பிஎம் 10 அண்ட் பிஎம் 2.5 சொல்றாங்கன்னா, இதுல வந்து சாலிட், அதாவது சின்ன கற்கள் வந்து இருக்குதுன்னு இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த பார்ட்டிகல்ஸோடைய சைஸை தான் வந்து பிஎம் 10 பிஎம் 2.5ன்றாங்க. ஸோ இந்த பார்ட்டிகல்ஸை வந்து எப்படி மெஷர் பண்றாங்கன்னா, என்ன மாதிரி டினோட் பண்றாங்கன்னா, டயாமீட்டர் வச்சு சொல்றாங்க. ஸோ அதோட டயாமீட்டர் வந்து 10 மைக்ரோமீட்டர் இல்லை அதுக்கும் குறைவா இருந்துச்சுன்னா அதை வந்து பிஎம் 10னும், அதே அதோட டயாமீட்டர் 2.5 மைக்ரோமீட்டர் இல்லை அதுக்கும் குறைவா இருந்துச்சுன்னா அது வந்து பிஎம் 2.5 டினோட் பண்றாங்க. ஸோ இந்த பிஎம் 10 வந்து ரொம்ப சின்ன சாலிட், அதாவது ரொம்ப சின்ன கற்களா இருக்கிறதுனால நம்ம சுவாசிக்கும் போது நம்மளுடைய மூக்கு தொண்டை வழியா நம்ம லங்ஸை போய் அது ரீச் ஆகும். ஸோ அப்படி ரீச் ஆகும் போது நம்ம ஹெல்த்தை வந்து அது அஃபெக்ட் பண்ணுது. அதே மாதிரி பிஎம் 2.5 வந்து இன்னும் ரொம்ப சின்னதா இருக்கும் அஸ் கம்பேர்ட் டு பிஎம் 10 கம்பேர் பண்ணும்போது. ஸோ அப்போ இது இன்னும் ஈஸியா வந்து நம்மளுடைய லங்ஸ்ல இன்னும் டீப்பா போய் ரீச் ஆகும். அதே மாதிரி நம்ம பிளட்ல எல்லாம் வந்து அது கலக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ரொம்ப அதிகமா நம்ம இந்த பிஎம் 2.5 எக்ஸ்போஸ் ஆகும் போது, ரொம்ப வருஷம் நம்ம அதே அந்த பிஎம் 2.5 ப்ரீத் பண்ணிக்கினே இருந்தோம்னா நம்மளுடைய ஹெல்த் ரொம்ப சிவியரா அஃபெக்ட் ஆகும். இந்த பார்ட்டிகுலேட் மேட்டரால ஏற்படக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸஸ் பத்தி பார்ப்போம். ஷார்ட் டேர்ம் எக்ஸ்போஷர், அதாவது ஹவர்ஸ் டு டேஸ் வந்து நீங்க இந்த பிஎம்ஆல எக்ஸ்போஷர் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு ஐ இரிட்டேஷன், நோஸ் இரிட்டேஷன், த்ரோத் இரிட்டேஷன், இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒஸ்டா மாறிடும். லங்ஸ் டிசீஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வரலாம். லாங் டேர்ம் எக்ஸ்போஷர், அதாவது பல வருடங்கள் வந்து நீங்க இதை சுவாசிச்சுக்கினே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லங்ஸ் ஃபங்க்ஷன் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். கார்டியோவாஸ்குலர்ன்னுவாங்க, அதாவது ஹார்ட் ப்ராப்ளம்லாம் நிறைய வரும், ரெஸ்பிரேஷன் ப்ராப்ளம் வரும், ஈவன் டெத் கூட பார்க்க வேண்டியது இருக்கும். மோட்டார் வெஹிக்கல், இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபியூல்டு கேஸ் ஹீட்டர் அண்ட் கேஸ் ஸ்டவ் டாப்ஸ், அப்புறம் சிகரெட் ஸ்மோக்கிங், இது மூலமா இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு வந்து அதிகமாக உருவாகுது. ஸோ ஒரு பொல்யூஷன் சொல்லும் போது இன்டோர் பொல்யூஷன், அவுட்டோர் பொல்யூஷன் சொல்லலாம். அதாவது வீட்டுக்குள்ளே ஏற்படக்கூடிய பொல்யூஷன், வீட்டுக்கு வெளியே ஏற்படக்கூடிய பொல்யூஷன், இன்டோர்னா வீட்டுக்குள்ளே, அவுட் வீட்டுக்கு வெளியில. அப்படி பார்க்கும்போது இன்டோர் ஏர் பொல்யூஷன் வந்து எதெல்லாம் கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அன்ஃபியூல்டு கேஸ் ஹீட்டர்னாலையும் அதே மாதிரி கேஸ் மூலமா நம்ம சமைச்சு சாப்பிட்றதுனாலையும் வந்து இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு வந்து வீட்டுக்குள்ளே வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்றாங்க. ஸோ வீட்டுக்கு வெளியில் பார்க்கும்போது இந்த மோட்டார் வெஹிக்கல், இண்டஸ்ட்ரி, சிகரெட் ஸ்மோக், இதனால வீட்டுக்கு வெளியில் அவுட்டோர் ஏர் பொல்யூஷன் வந்து கிரியேட் ஆகுது. இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு வந்து ரெண்டாக ஃபார்ம் ஆகும். ஒன்று வந்து கிரவுண்ட் லெவல் ஓசன் லேயர் கிரியேட் பண்ணுறது, இன்னொன்று வந்து பர்டிகுலேட் மேட்டர்ன்ற பொல்யூஷனை வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதனால நம்மளுக்கு ஹெல்த்துக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா, ரெஸ்பிரேஷன் இரிட்டேஷன் வரும், அதாவது சுவாச பிரச்சனைகள் வரும். இதனால ஆஸ்துமா வந்து அதிகமாக வரதுக்கு சான்சஸ் இருக்கு.
நெக்ஸ்ட் சல்ஃபர் டைஆக்சைடு, அதாவது SO2. இது வந்து ரொம்ப ரியாக்டிவ் கேஸ் ஃபார்மில் இருக்கும் சொல்லலாம். அதாவது இதை வந்து நம்ம ஸ்மெல் பண்ணும்போது சில்லியை ஸ்மெல் பண்ண இவ்வளோ இரிட்டேட்டாக இருக்கும் மூக்கில் போச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு இரிட்டேஷன் ஸ்மெல் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இது எதுலேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோசல் ஃபியூவல் வந்து கம்போஸ் பண்ணும்போது, அதாவது பவர் பிளான்ட்லேருந்தும் இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் மெயினாக இந்த சல்ஃபர் டைஆக்சைடு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதனால் ஏற்படக்கூடிய ஹெல்த் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப செஸ்ட் வந்து ரொம்ப டைட்டாக ஃபீல் ஆகும், ஷார்ட்னஸ் ப்ரீத் இருக்கும், சுவாசம் வந்து ரொம்ப குறைவாக ஆக ஆரம்பிச்சிடும். ஆஸ்மா உள்ள பேஷண்ட்டுக்கு ரொம்ப அதிகமாக ஆஸ்மா கிரியேட் ஆகும், அதேமாதிரி ஹார்ட் டிசீஸ்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறது ஓசோன். ஓசோன் O3 ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ எர்த்தில் பார்த்தீங்கன்னா ஓசோன் ரெண்டு ஏரியாவாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து அப்பர் அட்மாஸ்பியர், இன்னொன்று வந்து ஓசோன் அட் கிரவுண்ட் லெவல் சொல்கிறாங்க. இந்த அப்பர் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஓசோன் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது, சன்லைட்லேருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்லேருந்து நம்மளை பாதுகாக்குது. அதே வந்து ஓசோன் அட் கிரவுண்ட் லெவலில் சொல்லக்கூடியது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ஆபத்தானது. இந்த ஓசோன் அட் கிரவுண்ட் லெவலில் இருக்கிறத செகண்டரி பொல்யூட்டன் சொல்லுவாங்க. எதனாலனா, இது ரெண்டு பிரைமரி பொல்யூட்டனால உருவாகப்படுது. ஸோ அந்த ரெண்டு பிரைமரி பொல்யூட்டன் எதுன்னா, நைட்ரஜன் ஆக்சைடு அண்டு வயலட்டல் ஆர்கானிக் காம்பவுண்ட். இது ரெண்டுமே வந்து சன்லைட்டோட ரியாக்ட் ஆகும்போது ஓசோன் அட் கிரவுண்ட் லெவலில் ஃபார்ம் ஆகுது. இந்த ரெண்டு பிரைமரி பொல்யூட்டன் எப்படி உருவாகுதுன்னா, அஸ் யூஷுவல் மோட்டார் வெஹிக்கல்லேருந்து வரக்கூடிய பொல்யூஷன், இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய பொல்யூஷன், அப்புறம் நம்ம ஏதாச்சும் வந்து கொளுத்தும் போது வரக்கூடிய பொல்யூஷன், இந்த மாதிரியான பொல்யூஷன்னால தான் இந்த ரெண்டு பொல்யூஷனும் பிரைமரி பொல்யூஷனும் உருவாகுது. ஸோ இந்த ஓசோன் கிரவுண்ட் லெவலில் இருக்கிறது சம்மரில் அதிகமாக கிரியேட் ஆகுன்றாங்க. அதே மாதிரி இது பொல்யூட் ஆன அதே பிளேஸில் இல்லாமல் சீக்கிரமாக மற்ற இடத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது. இது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ஆபத்தானது. நம்ம கண்ணு மூக்கு தொண்டெல்லாம் ரொம்ப எரிச்சல் கொடுக்குமா, ஸ்காஃபிங் வரும்ன்றாங்க, செஸ்ட் பெயின் வரும்ன்றாங்க, அதுமாரி ஆஸ்மாலாம் ரொம்ப அதிகமாக ஆகும்ன்றாங்க, லங்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறது ரொம்ப குறைவாக ஆகும்ன்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு வந்து என்ன அதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு ஷார்ட் ஃபார்மாக CO2 சொல்வோம். ஸோ நம்ம வந்து ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை எக்ஸில் பண்ணும். பிளான்ட் வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடை இன்ஹேல் பண்ணிட்டு ஆக்சிஜனை எக்ஸில் பண்ணும். இது ஒரு நேச்சுரல் ப்ராசஸாக நடந்துன்னு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நேச்சுரல் ப்ராசஸாக இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்து எப்படி பொல்யூட்டடாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம், அது எப்படி பொல்யூட் ஆச்சுன்றத பார்ப்போம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள், ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, USA கிளீன் ஏர் ஆக்ட் படி அவங்க ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட் படி பார்க்கும்போது CO2 எமிஷன் வந்து இப்போ எவ்வளோ இருக்குதுன்னா 410 parts per million ஆஃப் எர்த் அட்மாஸ்பியர்ன்றாங்க. அதே வந்து ப்ரீ இண்டஸ்ட்ரி டைம் சொல்கிறாங்க, அதாவது இண்டஸ்ட்ரிலாம் வரத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சுன்னா 250 parts per million இருந்துருக்குன்றாங்க. ஸோ அப்போது இண்டஸ்ட்ரி வரத்துக்கு முன்னாடி நம்ம எர்த்தில் கார்பன் டை ஆக்சைடுன்றது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருந்திருக்கு. இண்டஸ்ட்ரியெலாம் அதிகமாக ஆக ஆக கார்பன் டை ஆக்சைடு நம்ம எர்த்தில் வந்து நம்ம அட்மாஸ்பியரில் நிறையா இன்க்ரீஸ் ஆகினே இருக்குன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வருடத்துக்கு எவ்வளோ ரிலீஸ் ஆகுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு, பில்லியன்ஸ் ஆஃப் மெட்ரிக் டன் வந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுறாங்க. எதனாலனா, ஃபோசல் ஃபியூவல் பர்ன் பண்ணுறதுனால அதிகமாக ஆகுதுன்றாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம டீஃபாரஸ்ட்ரேஷன் பண்ணுறோம், அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள், கண்ணை முடி அப்படியே யோசிச்சு பாருங்களேன், ஆக்சிஜன் தான் நம்ம உயிர் வாழ தேவை. ஸோ அப்படி அந்த ஆக்சிஜன் தேவைன்னா பிளான்ட் தேவை. ஸோ நம்மளை சுற்றி ஆக்சிஜன் இல்லாமல் வெறும் கார்பன் டை ஆக்சைடே இருந்துச்சுன்னா நம்மளால் எப்படி வாழ முடியும்? இட்ஸ் சிம்பிள் திங். ஸோ அதனால தான் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து பொல்யூட்டடாக ஆகின்னு வருது. ஸோ இப்போ நிறைய மெஷர் எடுக்கிறாங்க, இவ்வளோ தான் ரிலீஸ் பண்ண ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியிலன்ற மாதிரி நிறைய மெஷர் எடுத்துன்னு இருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பொல்யூட்டன் பார்ப்போம். இப்போ பார்க்கறது வந்து அமோனியா. ஆக்சுவலி அமோனியான்றது வந்து ஒரு ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணுறோம், பட் அதை அதிகமாக யூஸ் பண்ண அது வந்து நம்மளுக்கு பொல்யூட்டண்ட்டாக மாறுது. இது வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்லேருந்து தான் உருவாகுது. இந்த கேஸுக்கு வந்து ஸ்மெல் இருக்கும், அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குன்றாங்க. ஸோ இது வந்து ஒரு செகண்டரி பொல்யூட்டன்றாங்க. எதுக்காக இது செகண்டரி பொல்யூட்டன்றாங்கன்னா, அட்மாஸ்பியரில் ஏற்கனவே இருக்கூட ரெண்டு பொல்யூட்டனோட இந்த அமோனியா போயிட்டு ரியாக்ட் ஆகிறதுனால அது அமோனியா வந்து பொல்யூட்டண்ட்டாக மாறுது. அந்த ரெண்டு பிரைமரி பொல்யூட்டன் எதுன்னா, நைட்ரஜன் ஆக்சைடு அண்ட் சல்ஃபைட் ஆக்சைடு. ஸோ ஆல்ரெடி அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஆக்சைடு அண்ட் சல்ஃபைட் ஆக்சைடு கூட இந்த அமோனியா போய் மிக்ஸ் ஆகும்போது அமோனியா வந்து பொல்யூட்டண்டாக மாறுது.
லாஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குளோரோஃப்ளோரோகார்பன். குளோரோஃப்ளோரோகார்பன்றது வந்து ஹியூமனால் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட ஒரு கெமிக்கல். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் நேச்சுரல் கெமிக்கலை நம்ம எப்படி பொல்யூட் பண்ணோன்றதை பார்த்தோம். ஆனால் குளோரோஃப்ளோரோகார்பன்றது நம்ம ஹியூமனால் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட ஒரு கெமிக்கல். இந்த கேஸ்க்கு வந்து ஸ்மெல் எதுவுமே இருக்காதுன்றாங்க. ஸோ நம்ம ஓசோன் லேயர், அதாவது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அட்மாஸ்பியரில் அப்பரில் இருக்கக்கூடிய ஓசோனை வந்து இந்த குளோரோஃப்ளோரோகார்பன் வந்து டேமேஜ் பண்ணுது. ஸோ 1996 வந்து இந்த குளோரோஃப்ளோரோகார்பனை வந்து பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இதை வந்து ஏரோசோலில், ரெஃப்ரிஜரேட்டர், ஏர் கண்டிஷனர், ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இந்த மாதிரி ப்ராடக்ட்லலாம் இந்த குளோரோஃப்ளோரோகார்பன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி 2009 வரைக்குமே வந்து ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு ஹின்னில் வந்து கொடுப்பாங்க. அதாவது ஒரு ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு ப்ரீத் பண்ண ரொம்ப ட்ரபுளாக இருக்கும் போது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்க மூக்கில் வந்து ஆக்சிஜன் வைப்பாங்க. ஸோ அதில் வந்து அந்த ஹின்ஹீலரில் வந்து குளோரோஃப்ளோரோகார்பன் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே 2013 பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த குளோரோஃப்ளோரோகார்பன் வந்து அதிகமாக லாங் டேர்ம் வந்து யூசேஜில் இருந்துச்சுன்னா என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஓசோன் லேயரில் டிப்ளேஷன் வரும், ஓட்டை விழுதுன்றாங்க இல்லையா. ஸோ ஓசோன் அந்த லேயர் வந்து ரொம்ப சுருங்க ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கும் போது சன்லைட்லேருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து பட ஆரம்பிக்கும். அப்படி படும்போது நம்ம ஸ்கின் கேன்சர் அந்த மாதிரி வர சான்சஸ்க்கு. வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் ப்ளீஸ் எஜினா தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.